அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு பள்ளிகளும் தங்கள் பள்ளிக்கு தேவையான அந்த ரெக்கொயர்மெண்ட்ஸை நம்ம ஸ்கூல் போர்ட்டலில் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க. அவ்வாறு ஃபில் பண்ண அந்த ரெக்கொயர்மெண்ட்ஸை தற்போது தலைமை ஆசிரியர்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் முன்னிலையில் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அது எவ்வாறு வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல எம்எஸ் வெப்சைட்டை டைப் பண்ணி எம்எஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா இன்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த இன்பாக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கூல் ரிகார்டிங் அப்படின்னு ஸ்டேட்லேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டியர் ஹெட் மாஸ்டர், ஆர் ஸ்கூல் ரெக்கர்மெண்ட்ஸ் ஃபீல்ட் அப் இன் த நம்ம ஸ்கூல் போர்ட்டல் ஆர் சென்ட் டு எஸ்எம்சி லெவல் வெரிஃபிகேஷன் வேலிடேஷன். சம் ஆஃப் த ரெக்கொயர்மெண்ட்ஸ் வுட் ஹாவ் ஃபில்ட் அப் இன் பிட்வீன். குவான்டிட்டி ஆஃப் திஸ் ரெக்கொயர்மெண்ட்ஸ் மே பி சேஞ்ச் ஆஃப் ஆர் ஐட்டம்ஸ் கேன் பி டெலிட்டட் நவ். ப்ளீஸ் இன்ஃபார்ம் ஆல் ஹெச்எம்ஸ் டு வேலிடேட் த ரெக்கொயர்மெண்ட்ஸ் இன் கன்சல்டேஷன் வித் எஸ்எம்சிஸ். த டேட்டா இஸ் அவைலபிள் இன் எம்எஸ் அண்டர் ஸ்கூல் மெனு இன் ஸ்கூல் லாகின். ஆல் ஐடிகே வாலண்டியர்ஸ் சுட் பி இன்வைட்டட் டு SMC meetings. The students who need support to be intimated to volunteers. The teacher volunteers interaction should happen in this regard. அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் நம்ம ஸ்கூல் போர்ட்டலில் ஃபில் பண்ண அந்த ரெக்கொயர்மெண்ட்ஸை இப்போ எஸ்எம்சி முன்னிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலிடேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும், குவான்டிட்டியில் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதே தான் அந்த ஐட்டம்ஸ் வந்து டெலிட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த வேலிடேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட் சைட் டாப் கார்னர் கூடிய த்ரீ லைன்ஸை டச் பண்ணுங்கள். மெனு பார் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்கூல் அப்படிங்கிற டவுன் ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஸ்கூலில் உங்கள் ஸ்கூலுக்கு தேவையான ரெக்கொயர்மெண்ட்ஸை ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பிரிண்டர் வந்து ஒன்று இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபார் 12 மந்த்ஸ் ஒன்று, சிடபிள்யூஎஸ்என் ஃப்ரெண்ட்லி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, சோலார் பேனல், ஸ்மார்ட் போர்டு, லாங்குவேஜ் லேப்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ரெக்கொயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதில் இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் குவான்டிட்டி மாற்றுறதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதே போல் அந்த ஐட்டம் உங்களுக்கு தேவையில்லை அந்த ரெக்கொயர்மெண்ட் அப்படின்னாலும் நீங்கள் அந்த டெலிட் பட்டனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய எஸ்எம்சி உறுப்பினர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த வேலிடேஷனை பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வேலிடேஷன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அந்த இன்பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜுக்கு கீழேயே வந்து ஹேஸ் த டாஸ்க் பீன் கம்ப்ளீட்டன் இருக்குது, அதில் எஸ்என் கொடுத்துட்டு அட்டாச்மெண்ட் இருந்தால் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க.